ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு லேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா லேயர்ஸு நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லேயர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் செட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் உங்கள் ஃபோட்டோ சைஸை மாற்றிடுங்க. ஸோ அதே தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயரில் போய் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லேயர் டவுன் பண்ணி லேயர் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் குரோமோக்கின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் டோன் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லேயரை கிளிக் பண்ணி கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லேயர் பாதி தூரம் கட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிடலாம். அதே லேயரில் போய் மீடியாவில் போய் ஸோ பார்டர் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதே ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டெமோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்னொரு லேயர் ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி லேயர் போய் மீடியாவில் போய் நீங்கள் டவுன் பண்ண செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி இந்த லேயரை 30 செகண்ட் கேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த லேயர் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆக பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் பட்டன் அமைத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம், சோசியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒண்டர்ஃபுல் டே தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.